அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, வருகிற குரு பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 13 தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 20 தேதியும் நிகழவுள்ளது. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கும்பராசியானது தனுசு ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீடாக அமைவதால் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியையும் சொத்து சேர்க்கையுடன் சேர்ந்து இடமாற்றத்தையும் தருவதாகவே இந்த 2021 ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகிறது. மேலும் இந்த குரு பெயர்ச்சியானது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள உகந்ததாகவும், திருமணத்தை எதிர்நோக்கியுள்ளவர்களுக்கு திருமணத்தையும் வீடு வாகனம் நிலம் போன்ற சொத்து சேர்க்கையையும் குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதனை காண்போம். குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். வீட்டில் திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் காரணமாக வீடு கலகலப்பாகவே இருக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் உங்களது பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த மற்றும் இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவுகள் பலப்பட போகிறது. நல்ல மனிதர்களின் நட்பு கிட்டும். உங்களது நட்பு வட்டாரமும் விரிவடையப் போகிறது. அதன் மூலமும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை. குழந்தைகளுடனான உறவு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. காதல் மற்றும் திருமணம். காதலர்கள் மனதில் மகிழ்ச்சி நிலவப் போகிறது. உறவும் இனிமையாகவே இருக்கப் போகிறது. வெளியிடங்களுக்கு சென்று உங்களது துணையை மகிழ்விப்பீர்கள். கணவன் மனைவி உறவில் நல்லிணக்கம் இருக்கும். ஒருமித்த கருத்தின் மூலம் இனிமையான இல்லறம் காண்பீர்கள். நிதி நிலைமை. அலுவலக பணியாளர்கள் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். இதனால் வருமானமும் உயரப்போகிறது. லாபங்களும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. குழந்தைகளின் கல்வி மற்றும் அவர்களின் நலன் கருதி சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள நேரும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி உங்களது வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் காலகட்டமாகவே இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. வேலை மற்றும் தொழில். அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்களின் மூலம் நீங்கள் முன்னேற்றமும் காணப்போகிறீர்கள். தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்படக்கூட போகிறது. கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. மேலும் தொழிலில் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில். ஆரோக்கியம். இந்த பெயர்ச்சி உங்களது ஆரோக்கியம் பற்றி கவலை இல்லை என்றாலும் நீங்கள் சிறிது கவனமுடன் இருக்க வேண்டும். ஒற்றை தலைவலி, முதுகுவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வந்து நீங்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சியை மேற்கொள்ளுங்கள். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது நன்மை தரும். கல்வி. பள்ளி மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கவனமுடன் படிக்க முயன்றால் வெற்றி இலக்கை எட்டலாம். மேற்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களது எண்ணங்களை நிறைவேற காணப்போகிறீர்கள். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு அற்புத பெயர்ச்சியாகவே அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் வஸ்திரம் அணிவது வெற்றியை கொடுக்கப் போகிறது. மாணவர்களின் கல்வி கற்பதற்காக உதவி பெறுவது வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். நன்றி.